உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இதயத்தில் இருக்கும் குளிர்காற்று இன்று இதயத்தை தொடுகிறது அன்று இமயத்தில் சேரன் கொடி பரந்த அந்த காலம் தெரிகிறது ஓ லா புதிய வானம் புதிய பூமி கலைஞர் நூறு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறோம் அனைவருக்கும் என்னுடைய அற்புதமான வணக்கம் இந்த தமிழ்நாட்டு மக்களையே உடன் பிறப்புகள் என்று சொல்லியதால் தான் எங்களுடைய முதல்வருக்கு இந்த தமிழ்நாடே குடும்பமாகி போனது அப்படிப்பட்ட தங்க தளபதி முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொண்டு மிகவும் அற்புதமான ஒரு நேரம் தரமணியில் தரமான ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி கொள்கின்றேன் சாதாரணமாக கண் பார்வை சரியாக இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் சில நேரங்களில் நம்ம கண்ணாயிரம்னு பேர் வச்சிருவோம் உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் பல நேரங்களில் ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சிருவோம் அதே மாதிரி மாசு மறுவற்ற அரசியல் தொண்டனுக்கு மாசு என்று பெயர் சூட்டி சூட்டியிருக்கின்றோமே இது சரியா மாசு மறுவற்ற ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றேன் எனக்கு ரொம்ப வருஷமாக ஒரு கனவு உண்டு கலைஞருடைய தலைமையில் நாம் பேசணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கனவு அந்த கனவை நிறைவேற்றி வைத்த ஒரு பெருமை அதே கருணாநிதி அவர்களுக்குத்தான் உண்டு அவர்கள்தான் சொற்கோ கருணாநிதி அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொண்டு ஆலயம் அப்படின்னு சொன்னாலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் அறிவுக்கான ஆலயம் உண்டான்னு கேட்டால் உலகத்திலேயே அறிவுக்கான ஆலயத்தை கட்டியவர் கலைஞர் அதனால்தான் அவருடைய நூறாவது நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது கவிஞர் அறிவுமதியே தலைமை தாங்கி கொண்டிருக்கின்றார் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி மிகச் சிறப்பாக நெறியாழ்கையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைய கம்பன் அவர்களுக்கும் போல கலைஞர் பற்றிய சிந்தனைகளை இங்கே சொல்லிக்கொள்ள கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கொள்கின்றேன் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா காரணம் கிடையாது என்னை படிக்க வச்ச பள்ளிக்கூடம் கூட காரணம் இல்லை நான் இந்த மாதிரி மேடைகளுக்கு வரலாம் அப்படின்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இல்லையா அவர் கொடுத்த ஒப்புதலா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னா நான் இங்கே வர்றதுக்கான காரணம் என்ன இந்த சபையில் அதிகமான பெண்கள் இருக்கின்றீர்கள் அதனால் எனக்கு இந்த செய்தியை நிச்சயமாக சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை நான் இந்த இடத்துக்கு வந்து நின்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் திராவிட ஆட்சி உங்களுக்கு என்ன செய்தது திராவிட ஆட்சி உங்களுக்கு என்ன செய்தது என்று கேட்டார்கள் இல்லையா சாதாரணமாக ராமசாமியினுடைய பெண் மகள் மஞ்சுளா அப்படின்னு இருந்த என்னை இன்னைக்கு முனைவர் மஞ்சுளாவாக பேராசிரியராக மாற்றி இருக்கின்றதுன்னு சொன்னால் அதுதான் திராவிட ஆட்சி அப்படிப்பட்ட பகுத்தறிவை பாமரர்களுக்கும் பந்தி வைத்த பெருமை அறிஞர் அண்ணாவுக்கு உண்டு ஆனால் அந்த அறிஞர் அண்ணா மாலை நேரத்தை போல வெகு சீக்கிரத்தில் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அப்பொழுதுதான் நம்முடைய இதயங்களிலெல்லாம் எழுந்தது ஓர் உதய சூரியன் அது உதயசூரியன் மட்டுமல்ல நம்முடைய இதய சூரியன் அதனால தான் அப்படிப்பட்ட கலைஞருக்கு இன்றைக்கி நாம் விழா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப அழகான இந்த தருணத்தில் நிறைய பெண் காவலர்கள் இங்கே காவலுக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் நம்மெல்லாம் என்ன பேசுவோம் பெண்ணுக்கு பந்தகால் போட்டுக்கிட்டால் போதும் வேறு என்ன வேணும் அவளுக்கு பந்தகாலை போட்டு ஒரு கா தாலியை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போனதாக நினச்ச ஒரு சமூகத்தில் கல்வியை கொடுக்கணும் பெண்கள்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நினச்ச ஒரு சமூகத்தில் பெண்களையே பாதுகாவல் அதிகாரியாகி மாற்றிய பெருமை நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு தான் உண்டு இன்னைக்கு இத்தனை பெண்கள் இங்கே காவல்துறையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யார் காரணம் அதற்கு முதல் முதல்ல கையெழுத்திட்டவர் நம்முடைய கலைஞர் யோசிச்சு பாருங்க சமீபத்தில் தான் அந்த காவல்துறையில் பெண்கள் சேர்ந்ததற்கு ஐம்பது ஆண்டு விழாவை நடத்தினார்கள் ஐம்பது ஆண்டு நடந்துச்சு முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் பொன் சொல்லுவோம் இல்லை இல்லை அது பொன்விழா விழா அல்ல பெண் என்று கொண்டாடி மகிழ்ந்தோமே அப்படிப்பட்ட ஒரு உரிமையை அப்படிப்பட்ட ஒரு பெருமையை கொடுத்தவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் அதனால தான் அவருடைய நூறாவது நாளிலும் நாம் அவரைப் பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு எங்கே நம்ம ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அரசியல் நிகழ்ச்சி ஒரு இலக்கிய நிகழ்ச்சி ஒரு கல்விக்கூடத்தில் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒலிக்கப்படக்கூடிய பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்து நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை அப்படின்னு சொல்லி அழகாக தொடங்கக்கூடிய அந்த பாடல் வேண்டும் தமிழுக்கு ஒரு வாழ்த்து வேண்டும் என்று நினைத்தவர் கலைஞர் அதனால் தான் அந்த கலைஞருடைய வாரிசு இன்னைக்கு என்ன உத்தரவு போட்டிருக்கு தெரியுமா அந்த தமிழ்த்தாய் வாழ்த்த நீங்கள் ரெக்கார்டில் கூடாது இன்னைக்கு அறிவியல் அவ்வளவு வளர்ச்சியில் இருக்கு இங்கே இருந்து கொண்டு வேற இடத்துல இருக்கக்கூடிய கட்டடங்களை எல்லாம் நம்ம திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு ஆனால் ஒரு பொது நிகழ்வுகளில் தமிழ்த்தாய் வாழ்த்த நீங்க ரெக்கார்டு போட்டு போற்றக்கூடாது உங்களுடைய சொந்த குரலில்தான் பாட வேண்டும் அப்படின்ற கையெழுத்து போட்டிருக்கிறாருன்னு சொன்னா யார் காரணம் எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்தான் காரணம் இங்கே தை பிறந்தா பிறக்கும்னு சொல்லுவோம் தை பிறந்தாலே இளைஞர்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் நமக்கு சீக்கிரமாக ஒரு கால்கட்டை போட்டுருவாங்கன்னு தை பிறந்தா வழி பிறக்கும் இளைஞர்களுக்கு ஆனால் இவர் பிறந்ததால்தான் தைக்கே வழி பிறந்தது என்பார் கவிஞர் மு மேத்தா என தமிழ்நாட்டினுடைய தமிழ் புத்தாண்டு என்பது ஏப்ரல் மாதத்தில் சித்திரையில் தான் வரும் அப்படின்னு இருந்தப்போ இல்லை அது தை முதல்தான் தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடியவர் நம்முடைய கலைஞர் அதனால தான் இவர் தான் தைக்கே வழி பிறந்தது என்று பாராட்டியிருக்கின்றோம் அந்த குமரி முனையில் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் பிரம்மாண்டமான வள்ளுவருக்கான ஒரு சிலை நம்ம ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு பெரிய ஆழி பேரலை பார்த்தோம் அந்த சுனாமி இந்த வள்ளுவருடைய சிலையினுடைய கால் அடியில் வந்து தொட்டு பார்த்து எட்டி சென்றது அப்படின்னு சொன்னா கலைஞர் எந்த எண்ணத்தில் அந்த சிலையை வைத்திருப்பார் ஒரு எண்ணம் தான் அந்த சிலையினுடைய நிர்மாணத்திற்கு காரணம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க தமிழகம் முடிவு பகுதி இந்திய தேசத்திற்கான முடிவு எது அப்படின்னு கேட்டால் தமிழகம் ஆனால் கலைஞர் தான் சொல்கிறாரு இல்லை தமிழகத்திலிருந்து தான் இந்திய தேசமே தொடங்குகின்றது அதனால் வள்ளுவர் சிலையை குமரி முனையில் கொண்டு போய் நிறுத்தி இன்னைக்கு உலகத்தையே பார்த்து திரும்ப வைத்திருக்கின்றார் அவர் பேசினார் அவர் பேச தொடங்கினார் இந்த உலகமே வியந்தது அவர் எழுதத் தொடங்கினார் நமக்கெல்லாம் அரசியல் புரிந்தது அவர் தொகுதியில் வேட்பாளராக நின்னார் அவர் இறப்பு வரைக்கும் அதில் இருந்து அவர் தாழவே இல்லை அவருக்கு என்னைக்குமே வெற்றி 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 மட்டும்தான் இதுவரைக்கும் உலக வரலாற்றிலேயே எத்தனை தேர்தல் வந்தாலும் தான் நின்ற இடத்துல தோற்காத ஒரே தலைவர் உண்டுன்னு சொன்னால் அவர்தான் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்படி சாதனைகளையும் சரித்திரங்களையும் படைத்த நாயகன் இன்னொரு பக்கம் கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான இடம் அம்பாள் என்னை பேசினாள் அப்படின்னு பராசக்தி வழியாக தமிழர்களுக்கு புது சக்தியை ஊட்டியவர் கலைஞர் அவருக்கு வசனம் எழுதுவதில் கில்லாடி பாடல் எழுதுவதிலையும் கில்லாடி ஒரு முறை எங்கள் தங்கம்னு ஒரு படம் அதில் எம்ஜிஆர் தான் கதாநாயகன் அவர் கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கின்ற அந்த படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருக்கார் முதல் வரி இப்படி தொடங்குகின்றது எப்படி அப்படின்னு சொன்னால் நான் அளவோடு ரசிப்பவன் இந்த வரியை எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கொடுத்து விட்டார் தான் அதுக்கு பாட்டு எழுதணும் அடுத்த வரி என்ன போடுறது அடுத்த வரி என்ன போடுறதுன்னே தெரியல குழப்பமாக இருக்குது என்ன போடுறதுன்னு தெரியாமல் குழம்பு இருந்தப்போ கலைஞர் அந்த இடத்துக்கு வரார் வந்த உடனே கேட்குறாரு வாலி பாட்டு முடிஞ்சுதா அப்போது கவிஞர் வாலி சொல்றாரு வாலிப கவிஞர் வாலின்னு சொல்லுவோம் அவர் சொல்றாரு அடுத்த வரி என்ன போடுறதுன்னே தெரியல திண்டாடி நிற்கிற என்ன வரி நான் அளவோடு ரசிப்பவன் யாருக்கு எழுதுறீங்க எம்ஜிஆருக்கு தானே அடுத்த வரி எதையும் அளவின்றி கொடுப்பவன் அப்படின்னு போட்டு போயிட்டார் இந்த செய்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தெரியாது அவர் தன்னுடைய வள்ளல் தன்மையை வாலி இப்படி எழுதியிருக்காரே அப்படின்னு சொல்லி புலகாங்கி தான் அடைஞ்சாராம் அடுத்த முறை வாலியை பொழுது அப்படியே இழுத்து வச்சு முத்தம் கொடுத்தாராம் நம்ம புரட்சி தலைவரை பார்த்துருப்போம் வயதான பெண்மணிகள் மேல தோல் மேலெல்லாம் கைய போட்டு தன்னுடைய அன்பை தாய்மார்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அதே எம்ஜிஆர் வாலிப கவிஞர் வாலியை அழைத்து கன்னத்தில் முத்தம் கொடுத்தாராம் வாலி சொன்னாரு இந்த முத்தத்திற்கு நான் தகுதியுடையவன் அல்லன் அப்போ யாரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரே வேறு கட்சியாக நீங்க அந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்தீங்களே அந்த கட்சியை சார்ந்த அதே கலைஞர் அவர்கள்தான் உங்களுக்கு இப்படி ஒரு வரியை எழுதியிருக்கின்றார்னு அவர் சொன்னாராம் அந்த பாரம்பரியம்தான் அந்த மரபு தான் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நம்முடைய முதல்வர் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் நோட்டு புத்தகத்தை தரக்கூடிய ஒரு பைய போட்டு கொடுக்கிறார் போன ஆட்சியில் அந்த பையில என்ன சின்னம் இருந்தது யாருடைய முகம் இருந்ததுன்னு நமக்கு தெரியும் அதே பை மீந்து போச்சு இப்போ ஆட்சி மாறிடுச்சு ஆட்சி மாறினா ஆட்கள் மாறிவிட்டார்கள் ஆட்கள் மாறினால் முகம் மாறி இருக்கும் ஆனால் அந்த முகத்தை எடுத்துட்டு அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு வேற ஸ்டிக்கர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வரினுடைய ஸ்டிக்கரை ஒட்டணும் அப்படின்னு சொன்னா கோடி கணக்கில் செலவாகும் அந்த கோடி கணக்கில் பணம் இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் கூட நல்ல பல திட்டங்களை என் மக்களுக்கு கொடுப்பேன் என்பதால் அதே பையிலேயே நோட்டு புத்தகத்தை கொடுங்கள்னு சொல்லக்கூடிய பண்பாடு யாருக்கு இருக்கும் அப்படி வளர்க்கப்பட்டால்தான் இருக்கும் அந்த ஒரு பாரம்பரியத்தை தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டே வரோம் இன்னொரு பக்கம் கலைஞர் சாதாரணமாக பேசுகிறதிலே மடக்கி போட்டு பேசக்கூடியவர் வீட்டில் கணவன் மனைவிக்கு சண்டை வந்தால் கணவன் படும் பாடு இருக்குது பாருங்களேன் எங்கள் வீட்டிலலாம் அவர் சொல்லுவார் பா இந்த பாலை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன் நான் ஒரு ஆண் பாலாக பிறக்காமல் ஆவின் பாலாக பிறந்திருந்தால் உன் முன்னாடி பொங்கி இருப்பனே அப்படின்னு அவர் பேசுகிறார் அந்த அளவுக்கு பெண்கள் இன்றைக்கி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மடக்கி மடக்கி திருப்பி திருப்பி பேசுறதுல இருக்கக்கூடிய அந்த அறிவு நுட்பம் கலைஞருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அவர்கிட்ட முன்னுரைக்காக ஒரு நூலை கொடுத்துட்டு நீங்கள் இதை பற்றி எழுதி கொடுக்கணும் நூலாக வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு நேரம் இல்லை நேர நெருக்கடி இன்றைக்கி நம்மளே சொல்லுவோம் ஐ எம் பிஸி அப்படின்ட்டு அப்படி காலையில் எழுந்ததுலேருந்து எல்லா செய்தித்தாள்களையும் படித்து முடிச்சுட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு போயிட்டு அண்ணா அறிவாலயம் போகாட்டி நம்முடைய சட்டப்பேரவைக்கு போயிட்டு அப்படி எல்லா கடமைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒருவர் அந்த நூலை படிக்க முடியலை அப்போ அவர் என்ன சொல்றாரு சரி நான் படித்ததாக எடுத்துக்கொள் நான் சொல்கிற இந்த வார்த்தையை மட்டும் வாழ்த்துறையாக போட்டுக்கோ என்ன வார்த்தை படித்தேன் படி தேன் ஒரு படி இன்னைக்கு நம்ம ஆழாக்குன்னு சொல்கிறோம் அன்னைக்கு வந்து ஒரு படி என்பது எட்டு ஆழாக்குகளை உள்ளடக்கிய ஒரு அளவு அதனால அந்த நூலை நான் படித்தேன் அது ஒரு படி தேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகாக நுட்பமாக பேசக்கூடியவர் அதை போலத்தான் எம்எஸ் அம்மா காற்றினிலே வரும் கீதம்னு பாடக்கூடிய அற்புதமான இசை அரசி அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்போது இரங்கல் செய்தி என்ன போடுறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு காற்றினிலே வரும் கீதம் இன்று காற்றோடு கறந்து விட்டது இந்த மாதிரி அறிவு நுட்பம் மொழி வளம் இல்லை அப்படின்னு சொன்னால் முடியவே முடியாது அதற்கு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் கவியரசர் கண்ணதாசனும் கலைஞர் அவர்களும் நெருங்கிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சி அப்போது இவர் தனக்கான தொகுதியை கேட்டு கண்ணதாசன் அவர்கள் கலைஞர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார் அறிஞர் அண்ணாவுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார் அப்போ ஒவ்வொரு தகுதியும் ஒவ்வொருவருக்குமாக ஒதுக்கி ஆகி முடிந்தது இப்போது இவருக்கு கண்ணதாசனுக்கு எந்த தொகுதி அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடி உடனே கண்ணதாசன் கேஸ் கேட்குறாரு எனக்கு பு புதுச்சேரியாவது கொடுங்க எனக்கு பாண்டிச்சேரியாவது கொடுங்க அப்படின்னு கண்ணதாசன் கேட்குறாரு அப்போது நம்முடைய கலைஞர் சொல்கிறாரு கண்ணதாசா நீ பாண்டிச்சேரிக்கு போனால் உன்னால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த அளவுக்கு ஒருவரை எப்படி வந்து நுட்பமாக கேலி செய்ய முடியுமோ அதை ரொம்ப அழகாக செஞ்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய மொழி ஆளுமையும் மொழி வல்லமையும் பெற்றவர் அவருக்கு வயசான காலத்தில் அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய லுங்கியை சரியாக கட்ட முடியல லுங்கியை கட்டணும்னு போகும்போது அப்படியே சாயிறார் ஒரு பக்கமாக அப்போ சொல்கிறாரு தள்ளாத வயசுன்னு சொல்கிறாங்க தள்ளுது அந்த வயசில் கூட ஒரு தள்ளாமையில் கூட ஒரு முதிய நேரத்தில் கூட ஒருவருக்கு இப்படி வந்து சொல்ல முடியும்னு சொன்னால் அவர்தான் கலைஞர் அதனால தான் கலைஞர் பேரில் இன்னைக்கு உரிமை தொகைன்னு ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் சமீபத்தில் கலைஞர் செய்திகளில் அதற்கான ஒரு விவாதம் நடந்தது சிந்தனை களம்னு அதில் நானும் பங்கெடுத்திருந்தேன் அப்போது ஏன் இந்த தொகை ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பெண்கள் வந்து மலிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இத்தனை பெண்கள் இருக்கிறோம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு முடியாமல் நம்ம அந்த திட்டத்தை வந்து ஆதரிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை எத்தனை இடங்களில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் செலவு இது செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் இன்னைக்கு பெண்கள் உரிமையோடு போய் வருவதற்கான போக்குவரத்து சாதனம் இருக்கு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது போக்குவரத்து அப்படின்னு சொன்னால் தனியார் துறையாக இருந்தது அப்போது ஆதிக்க சாதி மேல்தட்டு மட்டும்தான் அந்த போக்குவரத்தில் பஸ்ஸில் போக முடியும் அடித்தட்டு மக்களால் போக முடியாது கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்த உடனே கையெழுத்து போட்டார் என்ன கையெழுத்து இந்த தனியார் பேருந்துகள் எல்லாம் பொதுத்துறையாக மாற்றப்படுகின்றதுன்னு சமத்துவ வாகனமாக மாத்தினார் த இது தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுமா அப்பா பேருந்துகளை எல்லாம் சமத்துவமாக்குனார் பையன் அந்த சமத்துவ பேருந்துகளுக்குள்ளே மகளிர் உரிமை பேருந்துகளாக மாற்றி கொடுத்தார் அவர்தான் இன்னைக்கு கலைஞர் பெயரில் உரிமை தொகை கொடுக்கின்றார் அந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது சாதாரணம் அல்ல ஒரு வாட்ரு பாட்டில் வாங்கணும் அப்படின்னு சொன்னா கூட பத்து ரூபா முடிஞ்சு போயிடுது ஆனால் ஒரு கலைஞர் உணவகத்தில் போய் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு மிச்சப்படும் உங்களுக்கு காசு ஒரு பெண்ணுக்கு அவங்க பிறந்த வீடு அவனுடைய அவளுடைய கூட பிறந்தவன் செய்யக்கூடிய அனுபவத்தை போல செய்யக்கூடிய அன்பை போல இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றதுன்னு சொன்னால் அதற்கு ஒரே காரணம்தான் இந்த உலகத்தில் விட்டு நாம் போகும்போது மூன்று பொருள்களைத்தான் நாம் கொடுக்க முடியும் ஒன்று வீடு இரண்டாவது பிள்ளைகள் மூன்றாவது நம்முடைய புத்தகங்கள் அந்த வகையில் கலைஞர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நல்ல பிள்ளையை இந்த நாட்டுக்காக இந்த தமிழ்நாட்டுக்காக கொடுத்திருக்கின்றார் நல்ல இலக்கியங்களை இந்த மனிதர்கள் தன்மானமும் சுயமரியாதையும் பெறுவதற்காக கொடுத்திருக்கின்றார் ஓர் அற்புதமான வீட்டை இந்த உடன்பிறப்புகளினுடைய சரணாலயமாக கொடுத்திருக்கின்றார் கலைஞரிடமிருந்து பெற்று வந்த இதயத்தை திருப்பி கொடுப்பதற்காக சென்றிருக்கின்றார் கால் நனைக்க வரும் உடன்பிறப்புகளே நீங்கள் உணரக்கூடும் கடல் அலை ஓய்ந்தாலும் ஓயும் கலைஞரினுடைய லட்சிய அலை என்றுமே ஓயாது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்